அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு சிம்பு தேவன் சார் மொதல் முதல் கூப்பிட்ட உடனே, சரி எப்படியும் அவரோட எல்லா படங்களும் புது புது கதைக்களமாக இருக்கும், அரையன் முன்னூற்றி இருக்கட்டும், இரும்புக்கோட்டையாகட்டும், சரி இந்த படம் என்ன கதைக்களம் இருக்க போதுங்கிற ஒரு ஆளோட தான் ஃபஸ்ட்டு கதை கேட்க போனேன். போனோடனே ஒரு சிம்பிளாக வந்து கதை ஃபஸ்ட் சொல்ல, ஒரு கடலில் ஒரு போட்டில் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு ஒரு 12 பேஜிக்கு ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி கொடுத்தாரு. எப்போவுமே அவரோட பொலிட்டிக்கல் சட்டையர் நேலாக்ஸுக்கு ஃபேன் நானே. ஸோ அது 12 பேஜ் படிச்சுட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. படித்து பார்த்தா இதில் ஏகப்பட்ட சேலஞ்சிங்கான விஷயம் நிறையா இருக்குது. இது நமக்கு ஒரு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போது, இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் அப்படிங்கும் போது பெருசாக லைட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராலி கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது டைரக்டரோட பிளான் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெங்கே அடிக்கலாம் கடல், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அலையோட ஹைட் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 10 அடி 12 அடி 20 அடியில் பிளாட்ஃபார்ம் அடிக்கிறோம்னா அடுத்த நாள் 10 மூழ்கி இருக்கும். இந்த படம் வந்து 3 ஷெடியூலாக போச்சு. 3 ஷெடியூலில் போகும்போது அது குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வந்து அலை அடிச்சடிச்சு ஒவ்வொரு டைமும் பிளாட்ஃபார்ம் பிரிஞ்சு பிரிஞ்சு உடஞ்சிரும். ஸோ அதை மறுபடியும் செட் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. எல்லோரும் கஷ்டப்பட்டவங்க அதோட இந்த படத்தில் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டது நமக்காக உழைக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக ஒரு குழுவுக்கு நன்றி சொல்லணும்னா தூத்துக்குடி உபரி மீனவர்கள் கிளாட்வின், மெல்வின், டியோ அவங்க இல்லைன்னா அந்த படம் கிடையாது. ஏன்னா நம்ம எழுதலாம் எடுக்கலாம், ஏன்னா எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க. அந்த மீனவர்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கடலுக்குள்ளே இறக்கி கூட்டு போகிறதாகட்டும், எங்கள் லைட்டில் ஏதாவது கொண்டு போய் போட்டுக்குள்ளே ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னா கூட, நாங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு தெர்மாக்குள் எடுத்து போனால் கூட நானும் யாஸ்டன்ஸோ உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த மீனவர்கள் தான் வந்து இங்கேருந்து நாங்கள் பாஸ் பண்ணி அனுப்பிச்சோம்னா இன்னொரு போட்லேயோ இல்லை நடந்து போகிற தூரம்னா நடந்து போய் கொடுத்து இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து சில கரையோரத்தில் இருக்கும்போது க்ளோஸ்அப் ஷாட்ஸ்க்கெலாம் வந்து கடலுக்குள்ளே இறங்கி சில நேரங்களில் லைட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கிம்மர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லைட்மேன் டீம் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும். சாதாரணமாக தரையில் ஃபோக்கஸ் பண்ணி படம் எடுக்கிறதே கஷ்டம். இப்போ போட்டு நிற்கிதுன்னா நம்ம ஒரு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துருப்போம், அங்கேருந்து அடுத்து டேக்கிங் போது அப்படி விலகி போயிடும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்த என்னோடய ஃபோக்கஸ் டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டீம், அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக நான் ஆல்ரெடி MS வாசுகர் சார் மட்டும்தான் இந்த படத்தில் நடித்தவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தானாக்காரங்கள மற்ற எல்லாருக்கூடையும் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க யாருமே எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நன்றி, தேங்க்யூ.